வெங்கடபதேர் விஷ்ணு பராம் பிரேயசி தத்வக்ஷஸ்தல நித்யவாச ரசிகாம் தத்க்ஷாந்தி சம்வர்த்தினி பத்மாலங்கிருத பாணி பல்லவயுகம் பத்மாசரியம் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதி வந்தே ஜகன்மாதரம் மகாலட்சுமியை நமோ நமஹ. விஷ்ணு பத்னி ஜகன் மாதஹ விஷ்ணு வக்ஷஸ்தல ஸ்திதே பத்மாசனே பத்மஹஸ்தே பத்மாவத்தி நமோஸ்துதே என்று அந்த பத்மாவதி தாயாரினுடைய நித்திய கல்யாண உற்சவத்தை தரிசிக்க உள்ளோம். பக்தர்களே, ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமப்படி தாயாருக்கும் அவளது பிரியமான ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் நடைபெறும் கல்யாண உற்சவம் இது. முதலில் சங்கல்ப மந்திரத்தை கேட்டோம். பின்பு கலச பூஜை, விஸ்வக்சேரனின் ஆராதனம், சுத்தி புண்ணியாக வாசன கைங்கரியம் ஆகியவை இனிதே நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து தேவிக்கும் எம்பெருமானுக்கும் சமர்ப்பிக்க இருக்கும் அந்த யக்ஞோபவித்தம் மட்டும் அந்த ரக்ஷை பூஜையையும் நாம் சேவிக்க உள்ளோம். மானை நோக்கி மணவாளை மார்பில் கொண்டாய் மாதவா என சுவாமி நம்மாழ்வார் தாயாரை தனது திருமார்பில் வீற்றிருக்க செய்ததால் எம்பெருமானை மாதவா என்று அழைத்து பாசுரம் இட்டார். எம்பெருமானின் திருமார்பில் அகலாத வீற்றிருக்கும் அந்த ஸ்ரீதேவி தாயாரே நமது அலர்மேல் மங்கா என்னும் ஸ்ரீ பத்மாவதி தாயார். திருச்சானூரின் பட்ட மகரிஷி தாயாரை ஐந்து விதமாக அனுபவிக்கலாம் என்று பூர்வாச்சாரியார் குறிப்பிட்டுள்ளார். முதலாவதாக ஸ்பர்ஷ, அதாவது கைகளால் தொடுவது. இதை நித்திய கல்யாண உற்சவத்தில் அர்ச்சகர் சுவாமியே செய்ய முடியும். அதோ செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா? அதுவே. இரண்டாவது திருஷ்ட, அதாவது கண்களால் காண்பது. பத்மாவதி தாயார் அர்ச்சா ரூபியாக சேவை தரும்போது நாம் எல்லோரும் தரிசிக்கிறோம் அல்லவா? அதுதான். மூன்றாவது வக்த்ர, அதாவது தாயாரின் புகழை வாயால் பாடுவது. அடுத்தது ஸ்மரண, தாயாரை மனதால் நினைப்பது. அடுத்தது ஸ்ரோத, அதாவது தாயாரின் பெருமைகளை காதுகளால் கேட்பது. இவ்வாறாக ஐந்து விதமாக அனுபவிக்கலாம் என்று பூர்வாச்சாரியார் கூறியிருக்கிறார். எவ்வளவு அழகாக கூறியுள்ளார் பாருங்கள். வினரே பாக்கியமும் விஷ்ணு கதா என்று அன்னமாச்சாரியார் பாடினார் அல்லவா. தாயாரின் பெருமைகளை யார் பேசினாலும் ஆண் பெண் பேதமின்றி கேட்டுக்கொண்டே இருந்தால் அதைவிட பாக்கியம் வேண்டுமா? பாக்கியம் எவ்வளோ பெரிய பாக்கியம். இதை ஏதோனும் ஒன்றை நாம் முழு மனதோடு எம் பெருமானின் பிராண நாயகியான தாயாருக்கு செய்தால் அவள் நமக்கு அருள் புரிய ஓடோடி வருவாள் என்று கூறுகிறார். பக்தர்களே,
தாயாரின் திருக்கல்யாணத்தில் இதோ கலச பூஜை மற்றும் சேன நாயக்கரான விஸ்வக்சேனனின் ஆராதனையும் செய்து கொண்டு உள்ளார் அர்ச்சகர் சுவாமி. இதோ அந்த பத்மாவதி திருமேனியில் எவ்வளவு அழகாக பூ மாலையாலும் மற்றும் அந்த வளையலாலும் தாமரை பூவாலும் அலங்கரித்து இந்த நன்னாளிலே அந்த பத்மாவதி தாயாரை தங்க சிம்மாசனத்திலே வீற்றிருந்து நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கிறார் அந்த பத்மாவதி தாயார். நாமும் கூட அந்த பத்மாவதி தாயாரை பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் இரு கரம் கூப்பி அந்த தாயாரை நாம் வேண்டும் வரங்களை கேட்டோமானால் நிச்சயம் அந்த தாயார் நமக்கு அருள் புரிவாள் என்று நாமும் நம்பிக்கையோடு அந்த பகவானையும் அவந்த தாயாரையும் இரு கரம் கூப்பி சேவிப்போம். பக்தர்களுக்கு சுகங்களை வாரி வாரி வழங்குவதால் திருச்சானூர் சுகபுரி எனப்படுகிறது. 10 ஆழ்வார்கள் மங்கள சாசனம் செய்த சிறப்புடையவள் அந்த அலர்மேல் மங்கை தாயார்.
அக்ஷிதம் இஞ்சந்தி கவய வீதி சம்பதே பிருஷக தீராஹ தேவேஷோ சும்னயா யுனக்தா சீரா வீதி யுகா கரோதா கிருதே யோனோ வபதா இஹ பீஜம் விராச ஸ்ருதி சபரா கிசா பரா அசத் நஹா நேதியா இதே சுன்யா பக்வம் ஏதி அயத் லாங்கலம் பவீரவம் பூமிம்னாஹீதிவாஹனசுனியமுனா ஓர்ஜஸ்வதிபயசாபிண்ணமானஸ்மானசீதேபயசாஅப்யாவவிருத்ஸேத்யபிஆபவிருத்ஸ்வாஹாஜாதாஹபோஷதயாதேவேப்யாரிவரமிதித்ரியுகம் ஓஷீராஷ்டோ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 ஷ்ட
ஆத்மான புருஷா அதிதி விஷாஹ பரிஷ்டா இது பரிசாஹ சேனா இவ ரஜா பத்மாவத்தியை நமோ நமஹா. பக்தர்களே, தாயாரின் திரு கல்யாணத்தில் இப்பொழுது கன்னியாதானம் நடைபெற்று கொண்டு உள்ளது. பத்ம புராணத்தில் தாயாரை கல்பக விருட்சமாக போற்றியிருக்கிறார்கள். கல்பக விருட்சம் நாம் வைபோகமாக வாழ வேண்டியதை தரலாம். ஆனால் நமது தாயாரோ அவளிடம் சரணம் என்று வந்து விட்டவர்களுக்கு வேண்டிய வரங்களை மட்டும் தருவது இல்லை, நம்முடைய மனசுக்கு நிம்மதியும் சாந்தியையும் கொடுக்கும் கல்பக விருட்சமாக கருதப்படுபவள். இதைத்தான் எம்பெருமானும் முதலில் திருச்சானூர் சென்று தாயாரை தரிசித்து விட்டு பின்பு என்னை தரிசிக்க வேண்டும் என்று கூறுகிறார். நமது சங்கடங்களை போக்கும் முக்தி தருபவள் அது அந்த தாயாருக்கு பொருத்தம்தானே. அப்படிப்பட்ட அந்த பத்மாவதி தாயாருக்கு இதோ
இப்பொழுது கன்னிகாதானத்தை செய்து கொண்டு உள்ளார் அர்ச்சகர் சுவாமி. தங்க சிம்மாசனத்திலே ஒரு பக்கம் அந்த பத்மாவதி தாயாரும், இன்னொரு பக்கம் அவளது பிரிய நாயகனான ஸ்ரீனிவாச பெருமாளும் அமர்ந்து கொண்டு, அந்த பத்மாவதி தாயார் எப்பொழுது எம் பெருமானை கரம் பிடிப்பதற்காக மிகவும் ஆனந்தத்துடன் காத்து கொண்டிருக்கிறாள். பக்தர்களே, பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வேண்டும் என்று பெரியோர்கள் வாழ்த்துவார்கள் அல்லவா? பதினாறு பேர்கள் தான் மகிபிராஜந்தி அர்ச்சயா விபாவசோ இது விபாவசோ பூர்வ
திருத்தீயம் யோனிம் அன்மிதி சஞ்சரந்தமிதி சஞ்சரந்தம் ரப்சம் ஜுஹோமி அன்மிதி சப்தாஹோத்ராஹ நமஹ அஸ்து சர்வேப்யஹ ஏகே ச பிருத்திவீம் அனோயே அந்தரிக்ஷே யே திவீதேப்யஹ சர்வேப்யஹ நமஹ யே அதஹ ரோஷனே திவஹ யே வா சூர்யஸ்ய ரஸ்மிஷோ யே தாஹ அப்ஸித்ய பசோ சதா கிருதம் தேப்யா சர்பேப்யா நமஹ யாஹ இஷவஹ யாது தானானாமிதி யாது தானானாம் யே வனஸ்பதீனே அனோ யே வா அவகேஷோ தேப்யா சர்பேப்யா நமஹ த்ருவா அசி தருணா அஸ்ருதா விஸ்வகர்மணா சுகிருதே திசோ குருதா மா த்வா சமுத்ரஹ உதிதி வதீத் சுபர்ணைதி சோவர்ணீந்திரபதி பிரஜாபதிஜஸ்வதீம் ரதஸ்வதீம் ரத அசி பிருத்திவீ அசி பூ அசி பூமி அசி அதிதி அசி விஸ்வதாயா விஸ்வஸ்ய தர்த்ரி பிருத்திவீம் யக்ஷா பிருத்திவீம் திருகம்ஹா பிருத்திவீம் மாஹி விஸ்வஸ்மை பிராணாயேதி அபானாயேத்யபாஹனாய வ்யானாயேதி மீ அநாய உதானாயேத்யுதோ பிரதிஷ்டாய இதி பிரதிஷ்டாயை சரித்ராய அபீதி பாதோ மக்யா ஸ்வஸ்யா சத்திஷா சந்தமேனே திசாம் தமேனாதயா தேவதஜா அங்கிரஸ்வதே த்ருவா சீதா காண்டாத் காண்டா பரோஹந்தீதி பருஷ பருஷ இதி பருஷ பருஷ பரி ஏவானூர்வே பிரதி தனோ சஹசிரேணா சதேனோஷீதி பிரதனோஷி சஹசிரேணா விரோஹசீதி வீரோஹசீதா தே தேவி இஷ்டகே விதேமஹமிஷா வயம் அஷாடா அசி சஹமா சஹஸ்வராதீ சஹஸ்வராதீ சஹஸ்வர்தனா சஹஸ்வர்தன்யதா சஹஸ்ரவீர்யேதி அசிசா மா ஜின்வ மது யதயித்ரதாயதே மது க்ஷரந்தி சிந்தவஹ மாத்வீ நஹ சந்தோ ஓஷதீ மது நக்தம் உத உஷசி மது மாஜிதி மது மதே வனஸ்பதி மதுமானி மதுமான அஸ்து சூரிய மாத்வீ மஹீத்யோ பிருஷிவீச்சிமிஷதாமிபுதாம் நஹரிமரிம விஷ்ணா பரமாம் பரம் சதா பசியந்தி சோமயா திவி இவ சக்ஷு ஏதி ததம் த்ருவா அசி பிருத்திவீ சஹஸ்வா சங்கதா சூதா தேவேபிஹி அமிர்தேதா ஏதி சூரியேருச்சிரைத்யுதயதாதிவம்ஆதன்வந்தேத்யாதன்வந்தேரஸ்மிபிரதிரஸ்மிபிரதாவேசர்வாபிஹேஜனாயாநாஹாக்ஷீயாஹவஹதேவாஹசூரியேருச்சகோஷோஅஸ்வேஷோ யாஹருச்சஇந்திராக்னீதீந்திராக்னீதாவேசர்வாபிஹ ஜோதி அதாரயதே அஸ்வான்
மா
ஓம் ஆதித்யம் கர்ப்பம் பகிசாதமஞ்சன்னிதம் அஞ்சன் சஹஸ்ரஸ்ய பரிமாமிதி ப்ரதிமா விஸ்வரூபமிதி விஸ்வரூபம் பரிதி வ்ருந்திஹரதாமா அபிதி மிக்ஷஹ சதாயுஷமிதி ஹ்ருதா ஆயுஷம் ஜமானிதேஜமானதீனிபுமித்திரி அக்னேமாஹிகம்சிஹிபரமேப்யமன்னிதிவிபோமன்னிமாஹிகம்சிஹிஏகசபமித்யேகசபம்வசூனாம்கனிக்ரதம்வாஜினம்வாஜினேஷோகௌதாம்ஆரண்யம்அன்விதிதேஜசாமிதேனசின்வானாதனுவஹநிதிசீதாஅஜஸ்ரம்இந்தும்அருஷம்புரண்யம் அக்னேம்ஈடேபூர்வசித்தாவிதிபூர்வ பிரதிஷ்டதே நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே
சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.